ஆசைப்படுறேன். சோ பேசிக்கா என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சாங் செலக்ட் பண்ற சாங் வந்து உங்க வாய்ஸ்க்கு சூட் ஆகுதா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ரேஞ்ச் போகும்போது யுவர் ரேஞ்ச் சடனா வந்து ரேஞ்ச் போகும்போது வாய்ஸ் பிரேக்ஸ். சோ உங்களுக்கு உங்க ரேஞ்சுக்கு என்ன சாங் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆகும், எந்த மாதிரி சாங் பாடினா உங்களுக்கு நல்லா இருக்கும், வாய்ஸ் கேட்க இதமா இருக்கும். சோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் நுவான்சஸ் ஆஃப் த சாங், லேண்டிங் நோட், ரேஸ் ஆர் நோட், லேண்டிங் நோட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டு பாடும்போது ஜஸ்ட் பாட்டு மட்டும் முக்கியம் இல்ல, பாட்டுக்கு உண்டான அந்த லேண்டிங் நோட், அந்த நுவான்சஸ், அந்த எமோஷன்ஸ், எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகள் பாடும்போது அந்த ப்ரொனவுன்ஸ் பண்றோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இப்ப வந்து முக்காலா முகாப்லா ஃபார் எக்ஸாம்பிள் பாடினாங்க, சி அவங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து பேசிக்கா வந்து சாங்ல தான் இருந்ததே தவிர அந்த பாடும்போது ஒரு ஒரு நளினம், அந்த அப்படின்னு தான் பாடினாங்களே தவிர அதுல வந்து ஒரு அதுல வந்து அவள ஒரு ஸ்டைலிஷ்னஸ் இருக்கு அந்த சாங்ல. சோ அந்த ஸ்டைல் ஆஃப் த சாங் நீங்க கிரகிச்சுக்கிட்டு அந்த பாட்டை வந்து ஒரு 10 வாட்டி 15 வாட்டி நீங்க பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வந்து அது வந்து உள்ள இறங்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க பாட ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே பாட்டோட சேர்ந்து பாடக்கூடாது. சோ பாட்டோட பாட்டை வந்து நல்லா கவனிச்சு அதை வந்து நீங்க கிரகிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டிப் ஃபார் லேர்னிங் அ சாங். சோ நீங்க அதை 10-15 வாட்டி கேட்கும் போது அதோட நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உள்ள இறங்கியிருக்கும். அந்த சாங்ல வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம், தென் ஓன்லி யூ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் தி சாங். சோ முக்காலா முகாப்லால வந்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் அண்ட் த ஸ்டைல் ஆஃப் த சாங் இஸ் அல்டிமேட். அப்படி வந்து அந்தம்மா ஸ்வர்ணலதா வந்து அவங்களோட வாய்ஸுக்கு வந்து இட் வுட் ஹவ் ஜஸ்ட் மர்ஜ்டு. ஸ்வர்ணலதா அம்மாவால அப்படி ஒரு பாட்டு பாட முடியுமா அந்த வாய்ஸுக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. பட் ஷி வுட் ஹவ் ஜஸ்ட் ப்ளூன் இட் ஆஃப், அவர் அவுட் ஆஃப் த மைண்டா பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அந்த அந்த தாட் ப்ராசஸ்ல நீங்க, அதாவது மியூசிக் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் சிங்கிங், சோ மெனி திங்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் இட். அதை வந்து நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய கேட்கணும். முதல்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நிறைய கேட்கணும். கேட்க அதாவது பாட பாட ராகம் மூட மூட ரோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க பாடுறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அந்த உள்ள இருக்கிற நுவான்சஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சோ நீங்க பாடும்போது ஒரு பாட்டை கேட்கும் போது எடுத்த உடனே நான் பாட்டை எழுதிட்டேன், நான் எழுதிட்டு உடனே நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கறது இல்லாம பாட்டை வந்து நிறைய வாட்டி கேட்டாதான் நம்மளுக்கு உண்மையாவே அந்த சாங்குக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு. அதுதான் இப்ப இன்னைக்கு வரைக்கும் கூட நான் வந்து ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டேன்னா அந்த பாட்டை வந்து கம்ப்ளீட்டா டாப் டு பாட்டம் அலசி ஆராய்ஞ்சிருவேன். ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி லிசன் டு த சாங் ஃபார் அட்லீஸ்ட் 20 times, மினிமம் 20 times, மேக்ஸிமம் நிறைய வாட்டி. ஏன்னா நான் அந்த பாட்டை நான் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா அந்த பாட்டை வந்து நான் குக் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்ல பாத்ரூம் சிங்கரா இருந்தா பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும் போது, எப்ப இருந்தாலும் சரி அந்த மைண்ட்ல அது மட்டும்தான் இருக்கும். சோ அது வந்து இந்த பாட்டை நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம், கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் அது வந்து வரும். சோ இட் இஸ் டெஃபினெட்லி யூ ஹாவ் டு லிசன் டு அ சாங் இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் அ சாங் அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு பிளான் டு பெர்ஃபார்ம் அ சாங் யூ ஹாவ் டு லிசன் டு இட் அம்டீன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். நான் வந்து எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட நான் கத்துத்தரது, நான் என்ன மேடம் போர் அடிக்குது ஒரே பாட்டையே வந்து ஒரு மாசமா கத்துத்தரீங்க, ஒரு பாட்டை நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாடிட முடியாது. இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். ஸோ யூ ஹாவ் டு, அதுல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய சிங்கர்ஸ் பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாம் அவ்வளவு விஷயங்கள் அதுல பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத வந்து அதுல முக்கியமா என்ன என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து கேட்டாதான் கிடைக்குமே தவிர கேட்கலன்னா எதுவுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் பாடிட முடியாது. ஸோ என்னுடைய டிப்ஸ் ஃபார் ஆல் த கண்டஸ்டன்ஸ், எல்லாருமே நல்லா பாடினீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தரா உங்களுடைய சிங்கிங் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா
கீப் லிசனிங் டு த சாங். எவ்வளவு வாட்டினாலும் அந்த பாட்டை வந்து அலசி ஆராய்ஞ்சு பிச்சு மேய்ஞ்சு அதை தூக்கி நின்று அதுல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சக்கையாற அளவுக்கு அந்த பாட்டை கேட்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து அதுல அட்லீஸ்ட் ஒரு 40-50% 100% இல்ல 40-50% அவுட்புட் நம்ம கொடுக்க முடியும். நான் அப்படிதான் யோசிப்பேன், அப்படிதான் பண்ணுவேன். அதனாலதான் அட்லீஸ்ட் ஒரு 40% நான் 50% சொல்ல மாட்டேன், 40% ஆகுது என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நான் நம்புறேன், அவ்வளவுதான். பட் தென் அந்த சாங் கேட்கறதுலதான் எல்லாமே இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு கீப் லிசனிங் டு த சாங். அதுலயே ஊறி போகணும். அப்பதான் வந்து நம்மளால வந்து அந்த அந்த லெவல் ஆஃப் to a certain extent we can try to achieve the song. Hope this was useful for all of you. Thank you, ma'am. Thank you. If you want to give the comments or na comments nerla adha na that's why I have given a generalized கமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பொழுது போகாது முடிச்சுட்டேன். பிகாஸ் நிறைய இருக்கு, நிறைய நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் டு யூ. அண்ட் டெஃபினட்டா ஆல் ஆஃப் யூ ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட், ஹாவ் அ கிரேட் வீக். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய சாங்ஸ் கேளுங்க, மென்டலி ஸ்டேபிளா வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. பிகாஸ் திஸ் டூ திஸ் இஸ் அ வெரி challenging situation today, and we have to overcome it with lots of courage and strength. And I think in the time vandu ungalku pass pandrathukku Thiru and team is doing a great job. Isai 24/7 is just doing a great job, and I should really appreciate the kind of gesture they are doing. Enakku ungala ellariyum vandu ஒரு ஹாட்ஸ்பாட்லயே வச்சிருக்காங்க. தே கீப் கிவிங் யூ லாட்ஸ் ஆஃப் ஒர்க் டு டூ அண்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க இதுல அப்படிங்கறத வந்து ரொம்ப அபரிதமா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், பானுரேகா அண்ட் திரு. ரியலி கங்க்ராச்சுலேட்டிங் தெம் ஃபார் திஸ் கிரேட். எனக்கு இங்க ப்ராப்ளம், கொஞ்சம் சிக்னல் இருக்கிறதால கொஞ்சம் பால்கனி கிட்ட வந்தேன். ஸோ தே ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். So keep doing this, Thiru. I mean, all support for you all. And thank you. Thanks a lot. Thank you. Thank you so much for supporting. You want to announce the top five now, or you want to announce? Top five, yeah. Top five, yeah. And you can, if you can just talk, I will just check out and give the top five. Okay. தேங்க்யூ நீங்க ஜாயின் பண்ண எல்லாருக்குமே. இன்னைக்கு வந்து ஸ்வர்ணலதா மேம் அண்ட் சித்ரா மேமோட சாங்ஸ் வந்து எல்லாரும் பாடினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்து பாடினதுக்கு. ஸோ சித்ரா மேம் அவட பர்ஃபெக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷீ இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸ்வர்ணலதா மேமோட சாங்ஸும் எனக்கு மியூசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஸ்வர்ணலதா மேம் தான். ஸ்வர்ணலதா மேமோட அந்த ஃபைனல் அவங்க டெத் ஆனிவர்சரிக்காக ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க, அதுலதான் திருமண மலர்கள் தருவாயான்னு ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு அப்பதான் அந்த பாட்டு அவங்க பாடினாங்கன்னு தெரியும். இருக்க மாதிரி இன்டர்நெட்லாம் கிடையாது, யார் பாடினாங்க என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ தட் அந்த டைம்ல அப்பதான் நான் அந்த பாட்டு வந்து ஸ்வர்ணலதா மேம் பாடினாங்க அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா தான் போய் எனக்கு பிடிச்ச பாட்டு யாருன்னு பாக்கணும், அதோட சிங்கர்ஸ் யாருன்னு பாக்கணும்னு நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஐ லைக் 90% ஆஃப் த வாய்ஸ் வாஸ் சுஜாதா மேம். அதுக்கப்புறம் தான் நான் சுஜாதா மேமோட ஃபேன் ஆனேன். ஸோ ஸ்வர்ணலதா மேம் தான் எனக்கு மியூசிக்னா என்ன சிங்கர்ஸ்னா யாருன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவங்க தான். ஸோ அவங்களோட அந்த ஒரு ஃபைனல் ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருந்தாங்க, அவங்க ஏற்கனவே பாடியிருந்த ப்ரோக்ராம், அது ஃபைனல் இதுக்காக அந்த ப்ரோக்ராம் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் தட்ஸ் வென் ஐ ரியலைஸ்ட் வாட் இஸ் மியூசிக் அண்ட் சிங்கர்ஸ். தட்ஸ் வென் ஐ ஸ்டார்ட் இன்டர்நேட்டிங் அபவுட் த திங். ஸோ அதுக்கப்புறமா just I have started listening to all the singers. Adukaprama then I said 24/7 as begin. So inike ellarume different ana songs eppoyum pole Chitra ma'am Vanlata ma'am na ore mari songs illama ellarume different ana song, and ellarume vandu different ana song kettu vandinga. So one or two repetitions da, adha thavara vera repetitions edhume illa. All are different song. So
அடுத்த வாரம் கண்டிப்பா வாங்க. அடுத்த வாரம் வந்து மிஸ்ஸோட குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் தேவா சார் ரவுண்ட் இருக்கு. ஸோ அது கண்டிப்பா எல்லாரும் வாங்க. வெரி ஹாப் கெஸ்ட் இஸ் கம்மிங் நெக்ஸ்ட் வீக் கங்கா மேம். ஸோ ஷி இஸ் வெரி ஹாப் கெஸ்ட் ஃபார் ஏஆர் ரஹ்மான் அண்ட் தேவா சார் ரவுண்ட். யா மேம், கேன் ஸோ திரு டாப் சிக்ஸ் சொல்றேன் நானு, பிகாஸ் எனக்கு இருக்கிறவங்கள வந்து இதுல ப்ரெசன்ட் பண்ணவங்கள வந்து மிஸ் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ த சிக்ஸ்த் பிளேஸ் கோஸ் டாப் சிக்ஸ்ல வந்து சிக்ஸ்த் பிளேஸ் இஸ் ஃபார் ஆனந்தவல்லி ஃபார் என்மேல் விழுந்த மழை துளியே 0078. ஸோ again the fifth place goes to Samya Devi, Needane Naldorum 0036. Okay ma'am. Okay ma'am, Samya Devi, congratulations. Fourth place goes to Hari Hara Krishnan, Mukkala Mukabla 0071. Congratulations Hari Hara Krishnan. Third place goes to Vikram Vire Vire, congratulations. Second place goes to Sundari. Congratulations. Padariyan Padiparin. Padariyan Padiparin. And the first place, yara irukum nenikireenga? எல்லாரும் நல்லா பாடி இருக்காங்க. இன்னைக்கு டிஃபரெண்டான சாங்ஸ் வேற பாடினாங்க. எல்லாம் டிஃபரெண்டான சாங் பாடிருந்தாங்க. பட் இந்த பர்சன் வந்து ரொம்ப அழகா பாடிருந்தாரு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பர்சனோட வாய்ஸ். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஸ்ரீராம். ஸ்ரீராம் போகமா ஊர்குலம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்ரீராம். கங்க்ராச் கங்க்ராச். சோ தட் வாஸ் இட். Thank you ma'am. அதேதான், யாரோ சொல்லியிருந்தாங்க நாணயம் பாட்டு கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் பர்சனலா அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்க தான் சொன்னீங்களா? பானு சொன்னாங்க. ஓகே, எனக்கும் பர்சனலா அந்த சாங் ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ அந்த பாட்டே பாடுறேன். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலேயின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்த மேலே நான் போக்கிறேன் பன்னீர் பூ போலே தடுமாறித்தானே நன்றே உன்னை பார்த்த நீரம் அடையாளம் இல்லா ஒன்றை கண்டில் நெஞ்சினோரம் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும் ஆனாலும் நெஞ்சும் அந்த நேரத்தை நேசிக்கும் லன்னான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 ன்ன
கண்ணாடி முன்னே நின்று தனியாக நான் பேச யாரேனும் ஜன்னல் தாண்டி பார்த்தாலையோ உள்பக்கம் தாழ்பால் போட்டும் அறையுள் நீ வந்தாய் கை நீட்டி தொட்டு பார்த்தேன் காற்றை ஐயோ வந்து சேரும் காலம் எக்காலம் செய்தே வாடுதே.
நான் போக்கிறேன் பன்னீர் போலே. Thank you, ma'am. Thank you so much, ma'am. Thank you. It's a pleasure to have you. Thank you. Thank you. Thanks a lot. See you all in yet another live session. Thank you. Thank you. Bye. Have a great weekend. Thank you so much. Thank you. Thank you, ma'am. Bye.